Hi students, I am Malar. Welcome back to my channel. In this video, we will talk about 12th Standard Max Chapter 7, Exercise 7.2, Problem Number 3. Let's talk about what we can do. Find the point of the curve y equal to x cube minus 6x square plus x plus 3 where the normal is parallel to the line x plus y equal to 1729. Let's read it. Y equal to x cube minus 6x square plus x plus 3 என்ற வளை வரைக்கும் எப்புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடும் x plus y equal to 1729 என்ற கோட்டிற்கு செங்குத்தாக இருக்கும் ஓகேமா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்கங்கறத பார்க்கலாம் இங்க ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரு ஈக்குவேஷன் என்னன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி கர்வ் அதாவது வளைவரையின் சமன்பாடு அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கோம் இரண்டாவது என்னன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் அதாவது தொடுகோட்டின் சமன்பாடுங்கறத நம்ம இரண்டாவது எழுதி இருக்கோம் அங்க ஒரு கீ பாயிண்ட் கொடுத்திருக்காங்க இங்க கொடுத்திருக்க கீ பாயிண்ட் என்னன்னா நார்மல் இஸ் parallel to the line ஓகேமா நமக்கு தெரியும் இந்த டயகிராம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நார்மல் இஸ் parallel to the line னா என்ன அர்த்தம்னா டான்ஜென்ட் நார்மலுக்கு செங்குத்தா இருக்குன்னு அர்த்தம் அதாவது perpendicular to the tangent னு அர்த்தம் கரெக்ட்டாமா ஏன்னா டான்ஜென்ட்டும் நார்மலும் எப்பவுமே செங்குத்தா தான் இருக்கும் perpendicular-ஆ தான் இருக்கும் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்னா perpendicular condition என்னது perpendicular condition m1 m2 equal to minus okay ma idha namakkulla condition appadina nama equation of the slope adavadhu curve oda slope equation of the line oda slope kandupidichi nama rendey multiply panni minus ku equate panniyaachna namakku or equation kedaikum adula irundhu or x value kedaikum paakalama first ipo nama curve oda equation eludalam y equal to ipdi vena eludhikalame curve equation seriyama adavadhu வளைவரையின் சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க 6 y equal to x cube y equal to x cube minus 6x square plus x plus 3 இப்போ நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் அதாவது ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம் அப்ப ஸ்லோப் m1 னு போடுறேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லையா அப்ப dy by dx equal to 3x square minus 6 bracket x square க்கு டிஃபரன்ஷியேஷன் 2x அப்போ 2x போட்டிருக்கேன் ப்ளஸ் x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 கான்ஸ்டன்ட்டோட டிஃபரன்ஷியேஷன் 0 சோ விட்டுறலாம் அப்போ m1 equal to 3x square minus 12x plus 1 இது அப்படியே இருக்கட்டு நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் ஓகேமா லைன் ஈக்குவேஷன் எழுதுறேன் லைன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க x plus y equal to x plus y equal to 1729 இத நம்ம எப்பமே y equal னு கொண்டு வருவோம் அப்படினா தான் ஈஸியா இருக்கும் y equal to 1729 minus x இதன கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஓகேமா இப்போ நம்ம நெக்ஸ்ட் இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் அதாவது ஸ்லோப் m2 கண்டுபிடிக்க போறோம் m2 equal to dy by dx equal to நெக்ஸ்ட் நார்மல் இஸ் parallel to the line அப்போ given டேட்டா எழுதிக்கலாம் நார்மல் இஸ் parallel to the line அப்படின்னா அர்த்தம் என்னன்னா டேஞ்சன்ட் இஸ் பெர்பண்டிகுலர்னு அர்த்தம் அப்போ பெர்பண்டிகுலர் கண்டிஷன் என்னம்மா m1 into m2 சரியா m1 into m2 ஈக்குவல் டு மைனஸ் 1 இப்போ நம்ம m1ங்கிறது ஈக்குவேஷன் 1 இதுல இருந்து எடுக்கலாம் 3x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1 இப்போ நம்ம மைனஸை உள்ள கொண்டு மல்டிபிள் பண்ணலாம் அதை விட நம்ம என்ன பண்ணலாம்னா மைனஸ் அப்படி இருக்கட்டுமா மைனஸ் ஆஃப் பிராக்கெட் 3x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1 இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகும் நெக்ஸ்ட் இந்த 1-ஐ நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வரலாம் 3x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இது எதுவும் கேன்சல் ஆகும் அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 12x ஈக்குவல் டு 0 நம்ம இது ரெண்டுலேருந்து நம்ம 3x வெளியே எடுக்கலாம் அப்போ x மைனஸ் 4 4 3 12 இல்லையாம்மா அப்போ 4x ஈக்குவல் டு 0 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் ஓகேம்மா இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 3x ஈக்குவல் டு 0 கிடைக்கும் 3x ஈக்குவல் டு 0 அண்ட் இன்னொரு ஈக்குவேஷன் x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னா x ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு ரெண்டு எக்ஸ் வேல்யூ கிடச்சிருக்குன்னா ரெண்டு ஒய் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூவை நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ணணுமா கொடுத்துருக்க கர்வ் ஈக்குவேஷன்லாம் சப்ஸ்டிட் பண்ணணும் லைன் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது அப்படின்னா வென் அப்போ பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்னா பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க சப்ஸ்டியூட் எக்ஸ் வேல்யூ இன் கர்வ் ஈக்குவேஷன் ஓகேம்மா இப்போ கர்வ் ஈக்குவேஷன் என்னது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர்
प्लस एक्स प्लस थ्री इन इप्ड एलिकों वन एक्स इक्वल टू जीरो एक्स इक्वल टू जीरो नाम इन वाले कैपिटो वैयो वाले अब वै इक्वल टू जीरो सब्स्टिट्यूट पड़ा जीरो क्यूब माइनस सिक्स ऑफ जीरो स्क्वायर प्लस जीरो प्लस थ्री अपना वै इक्वल टू जीरो 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 थ्री क्या ओके नेक्स्ट इक्स इक्वल टू सॉरी वेन एक्स इक्वल टू फोर इक्वल टू फोर आरको कैपिटा वेन एक्स इक्वल टू फोर अब वैयो वैल्यू वै इक्वल टू फोर क्यूब माइनस सिक्स ऑफ फोर स्क्वायर प्लस फोर प्लस थ्री இப்போ நம்ம எழுதலாம் y equal to 4 cube-னா என்ன வரும் 4 4 சார் 16 16 4 சார் 64 வரும் நமக்கு மைனஸ் 6 இன்டு இது 4 4 ஸ்கொயர்னா 16 வரும் 16 இன்டு 6 னா 6 6 96 96 வரும் நமக்கு பிளஸ் 4 பிளஸ் 3 அப்போ y equal to 64 பிளஸ் 68 பிளஸ் 71 மைனஸ் 96 னா 81 91 20 25 வரும் அப்போ மைனஸ் 25 நமக்கு வரும் சரியாமா அப்ப நம்ம பாயிண்ட் கண்டுபிடிச்சு பாருங்க தி பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆர் x அதாவது ரெண்டு பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு x இக்குவல் டு என்ன வேல்யூ 0, 3 அண்ட் இன்னொன்னு வந்து x ஓட வேல்யூ வந்து 4 4, minus 25 அவ்வளவுதாமா ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சாச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கனா 3 பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஐடென்டிஃபை பண்ணனும் நெக்ஸ்ட் என்ன கீ பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்கறத பார்க்கலாம் நம்ம இந்த ப்ராப்ளத்துல கொடுத்திருக்க கீ பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம இது நம்ம கண்டுபிடிச்சிக்கும் சரியாமா அவ்வளவுதான்மா